கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம் டிக்கம்பிகள். அதாவது ஞாயிறு அப்படிங்கிறது புதனின் அம்சம். புதன் தான் வியாபாரத்தை குறிக்கக்கூடியது, புதன் தான் வந்து கம்யூனிகேஷனை குறிக்கக்கூடியது, புதன் தான் வந்து பச்சையை குறிக்கக்கூடியது. அப்போ நமக்கு ஒரு கம்யூனிகேஷன்னால தான் நமக்கு வியாபாரம் நல்லாயிருக்கும். அப்போ கடைகணிகளில் வந்து நம்ம ஞாயிறு வேர் அல்லது ஞாயிறு செடி அல்லது ஞாயிறு சம்மந்தப்பட்ட பொருளை நாம் வைத்துக்கொண்டால் அது வந்து நாட்டு மருந்து கடையிலெலாம் கிடைக்கும், மூலிகை சம்மந்தப்பட்டவர்களிடம் அது கிடைக்கும். அது வாங்கி வைத்து கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கு வியாபார விருத்தி, தொழில் அபிவிருத்தி, தொழில் லாபம் அடையக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடைபெறும். இதையெல்லாமே வந்து அனைவருமே பயன்படுத்தலாம். ஒரு சாதாரண கடைகணிகள் வைத்திருக்கிறவர்கள் கூட பண்ணலாம். அப்புறமா வந்து பச்சை பயிரை வந்து புதனோட அம்சம்தான். அப்போ புதன்கிழமை மத்தியானம் 1-2 அல்லது காலையில் 6-7 அல்லது இரவு நேரத்தில் உங்களால் பயிர் எடுத்துக்கொள்ளக்கூடிய வயதில் இருக்கக்கூடியவர்கள் அதை எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா மத்தியானமோ அல்லது காலையிலேயோ சாப்பிடுங்க. வெறும் பச்சை பயிரை கூட, முளைகட்டிய பச்சை பயிரை சாப்பிட்றதே வந்து ஒரு விதத்தில் உடலுக்கும் நல்லது, இது மாதிரியான வியாபார அபிவிருத்திக்கும் நல்லது. உணவு மூலமாகவும் நாம் நிறைய விஷயங்களை நாம் செய்யலாம். அதே மாதிரி இனிப்பை வந்து அதிகமாக நீங்கள் தானம் செய்ய வேண்டும். தொழில் அபிவிருத்திக்கு நாம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்கள் கடைகளுக்கு வரக்கூடியவர்களுக்கு கூட நீங்கள் வந்து சில பேர் வந்து சில்லறை இல்லைன்னு சாக்லேட் கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து இலவசமாகவே சாக்லேட்டை வந்து ஏதாவது 1 ரூபாய் சாக்லேட்டோ அல்லது 2 ரூபாய் சாக்லேட்டோ நீங்கள் கொடுத்து பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு வாடிக்கையாளர்கள் பெருகக்கூடியவர்களாக இருப்பாங்க. அது வந்து இலவசம்னு நினைக்காதீங்க, மனசார கொடுங்க. உங்களுக்கு ஒரு கஸ்டமர் வராங்க அப்படின்னா அதை நினச்சி நீங்கள் வந்து அவங்க ரிப்பீட்டடாக நமக்கு வரணும் அப்படின்னு நினைங்க. அதே மாதிரி நீங்கள் உட்கார்ந்துருக்கக்கூடிய இடமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளைண்ட் வந்து உங்களை ஃபேஸ் பண்ணியிருக்கக்கூடியதும் சரி, நீங்கள் இருக்கக்கூடியதும் சரி, நீங்கள் வடதிசையில் இருக்கக்கூடியதாகவும் உங்களை அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்கக்கூடியவர்களாக அவங்க தெற்கு பக்கம் உட்கார்ந்துருக்குற மாதிரி இருந்தாங்கன்னா ரிப்பீட்டடாக அதே கஸ்டமர் வருவாங்க, இல்லை அந்த கஸ்டமர் மூலமாக உங்களுக்கு இன்னொரு கஸ்டமர் வருவதற்கும் நிறைய வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி ஃபெங்ஷி ப்ராடக்ட்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய பொருட்களை எல்லாம் நீங்கள் பயன்படுத்தலாம். அந்த குபேர பொம்மை மாதிரி இருக்கிறது, அந்த புத்தா லாஃபிங் புத்தா அப்படின்னு சொல்லக்கூடியது, அப்புறம் அவுல் அப்படிங்கிறது, அவுல் டாட்டாயிஸ் அந்த ஆமை இதெல்லாம் வந்து வைத்துக்கொள்வது, இது மாதிரியான இதெல்லாமே வந்து உங்களுக்கு ஐஸ்வர்யமிக்க பொருட்கள், அதிர்ஷ்டமிக்க பொருட்கள். இதை எல்லாமே நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். உங்களுடைய கடையோ அலுவலகமோ தொழில் செய்யக்கூடிய இடத்துல திருஷ்டி ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக வாரந்தோறும் நீங்கள் என்ன பண்ணணுன்னா செவ்வாய்வெள்ளி என்று அந்த உங்களுடைய அலுவலகமோ அல்லது வேலை செய்யக்கூடிய இடமோ தொழில் செய்யக்கூடிய இடமோ கடல் தண்ணீராலையும் அல்லது கல்லுப்பு தண்ணீராலையும் எப்படினாலும் அதை வந்து நீங்கள் வந்து துடைத்தெடுப்பது வந்து உங்களுடைய நெகட்டிவிட்டி சார்ந்த விஷயங்கள் எல்லாமே ரிமூவ் பண்ணும். அதே மாதிரி முடிந்த அளவுக்கு தினசரியும் கடையை அடைக்கும் போதும் சரி, நீங்கள் வந்து ஒரு இது கற்பூரம் கொடுத்துருங்க அப்படின்னா அது ரொம்ப கந்திருஷ்டியை நீக்கக்கூடியதாக இருக்கும், வியாபாரம் வந்து நன்றாக பெருகும். பச்சை கற்பூரத்தை அதீதமாக பயன்படுத்த வேண்டும். நீங்கள் வைத்திருக்கக்கூடிய கல்லாப்பெட்டி இந்த மாதிரியான இடங்கள் அல்லது உங்களுடைய கேஷ் ட்ரா அல்லது நீங்கள் பெரிய நிறுவனமாக இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய ஆஃபீஸ் இதில் வந்து ஏலக்காயெல்லாம் கொஞ்சம் போட்டு வைங்க. மல்லிகைப்பூ அதிகமாக பயன்படுத்துங்க. அதே போல் ஊதுபத்தி, அதாவது நல்ல வாசனையான ஊதுபத்தி, நறுமணமிக்க பொருட்கள் எல்லாமே சுக்கிரன் காரகத்துவத்தில் வரும். சுக்கிரனை நாம் வந்து பயன்படுத்தும் பொழுது இயக்கும் பொழுது தான் நமக்கு வந்து கஸ்டமர் பேஸ் அப்படிங்கிறதும் கிளைண்ட் பேஸ் அப்படிங்கிறதும் வாடிக்கையாளர்கள் உருவானால் தான் நமக்கு வந்து வருமானமே பெருகும். அதற்கு எல்லாமே வந்து நீங்கள் வந்து வாசனை திரவியங்களை நீங்கள் பயன்படுத்தலாம். இதே போல் ஊதுபத்தியை அதிகமாக பயன்படுத்தலாம். சாம்பிராணியை வந்து போட்டு இது பண்ணுறது, அந்த காலத்துலலாம் வந்து பாய் அப்படிங்கிறவர் சாம்பிராணியை எல்லா கடைகள்லையும் போட்டு ஒரு 5 ரூபா 10 ரூபா வாங்கிட்டு போவார். அதே நீங்களே பண்ணலாம். தினசரி வந்து உங்களுடைய நிறுவனங்களில் வந்து நீங்கள் சாம்பிராணி தூபம் போடுறது ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும், வியாபாரம் அமோகமாக இருக்கும். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.